Hi, hello friends, welcome back to my channel. In this video, I am going to show you a vlog. I am going to show you a vlog on Friday. What is it? Weed shifting. I am going to show you a video. So, I am going to shift the weed. Please subscribe and click the bell button. Click the bell button. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் இங்கே வந்து நான் புக் பண்ண வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைட் க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டா ஈவினிங் வந்து திங்ஸ் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் க்ளீனாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு தூசியெல்லாம் இருக்குமே சொல்லிட்டு இதுக்கு ஒரு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தது. வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் எங்களோட ஏரியா, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த இடம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம், அங்கே வெளியே வந்து கொஞ்சம் ஏரியாலாம் செடியெல்லாம் நிறைய வச்சு விட்டுருந்தாங்க, தோட்டம் வச்சு அப்படி சின்ன சின்ன அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இதில் நீங்களும் செடியெல்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் சொன்னோன்னா ஓகே. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த வீட்டில் வெளியே பார்த்திங்கன்னா குழந்தைங்களை விளையாட விடுறதுக்கு அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸ்பேஸ் எல்லாமே நம்ம ஊரில் வீடு தனியாக இருந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. மேலே எந்த வீடுமே இல்லை, இது மட்டும் செப்பரேட்டாக இருக்குது. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இனி இதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இனி கிளம்பணும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு லாக் பண்ணிட்டு வந்தாச்சு வீடு. இனி அங்கே போய் இனி அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே இனி தான் பேக் பண்ணணும். எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இனி ஈவினிங் டைமில் வந்து எல்லாமே ஷிஃப்ட் பண்ணணும். இனி அங்கே போய் எல்லாம் பேக் பண்ணலான்னு இருக்கோம். இந்த வீடு தாங்க நாங்கள் இப்போ இருக்கிறது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொதல் வந்து ஃப்ளாட்டு, இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா 9 மாடி இருக்குது. இதில் நாங்கள் இருக்கிறது வந்து 7வது மாடியில் இருக்கிறோம். இனி எல்லா திங்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி எடுத்து இப்போவே வச்சாதான் இனி ஈவினிங் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வீடு சேஞ்ச் பண்ண காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொம்பவே ஜாஸ்தி, அதனால தான். அதுவும் இது இயர்லி கான்ட்ராக்ட். நம்ம நினச்ச நேரம் இப்போது திடீர்னு வேலை விட்டு போனால் கூட நம்ம பாதியிலே வீடை காலி பண்ணால் கூட நம்ம இயர்லி ஃபுல் அமௌண்ட்டுமே பே பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு செட் ஆகாது, எப்போனாலும் நம்ம வெக்கேட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து நாங்கள் இனி போகிற வீடு பார்த்திங்கன்னா மந்த்லி பே பண்ணுற மாதிரி தானே வீடு தான். அதனால் நமக்கு அது நல்ல ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் அது. அதனால தான் இது மெயினாக நாங்கள் இதை காலி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 90% எல்லா திங்ஸுமே நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி ஈவினிங் வந்து வண்டி வந்ததுமே எல்லாம் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதுதான். இனி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருந்தாலும் நம்ம மறுநாள் வந்தால் எடுத்துகிட்டு போனோம், எல்லாமே ஒரே நாளில் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் க்ளீனிங் வேலையும் இருக்குது. இனி வந்து மறுநாள் வந்தால் என்ன க்ளீன் பண்ணி தான் கொடுக்கணும் கீ கொடுக்கும்போது. இங்கே வந்து ஏடி சிவிங்னு ஒரு இதில் இருந்தால் இந்த ஃப்ளாட் இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பே பண்ண அமௌண்ட் திரும்ப கிடைக்கணுன்னா நம்ம எல்லாம் நீட்டாக நம்ம வாலில் போட்டுற ஹோலு அந்த குழந்தைங்க பென்சில் வச்சு கீச்சு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பே பண்ண அமௌண்ட் நமக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லாமே அதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்த பிறகு தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி பண்ணி செக் பண்ணுவாங்க. செக் பண்ண பிறகு தான் நமக்கு அமௌண்ட்டு திரும்ப தருவாங்க, இல்லைன்னா எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்த அமௌண்ட் நமக்கு திரும்ப கிடைக்காது, அதனால் எல்லாமே க்ளீன் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிது, உங்களுக்கு தெரியுதான் தெரியல. அதில் தான் எல்லா திங்ஸுமே ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே மேலே லிஃப்ட்லேருந்து எல்லா திங்ஸுமே ஏற்றிட்டு போய் கீழே வச்சுட்டு கீழே எல்லாமே வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் எல்லாம் பண்ணுறாங்களோ தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் ஏற்றிட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இனி நேஷனல் டே வருது, அதுக்காக பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் லிஃப்டில் ஏற்றி கீழே கொண்டு வந்து கீழேருந்து எல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நேர வாசல் முன்னாடி வந்து நேராக வீட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்தவங்க அந்த திங்ஸ்லாம் ஏற்றிட்டு வந்தவங்களும் சொன்னாங்க வீடு நல்லா இருக்குது அப்படின்னு, எங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு.
ஃபைனலாக பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே கொண்டு வச்சாச்சிங்க. இனி எல்லா திங்ஸுமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் செட் பண்ண பிறகு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.